அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தீபாவளிக்கு எல்லாருமே ஈஸியாக செய்கிற மாதிரி நல்லா புசு புசுன்னு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம மாவு அரைக்கவோ ஊற போடவோ தேவையில்லை. நம்ம கடலை மாவு இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த கிண்ணத்துக்கு வீட்டில் எடுக்கிறீங்களோ அதே கிண்ணத்துக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதோட உப்பு சேர்த்துருக்குறேன். இது கூட 1 சிட்டிகா அளவுக்கு சோடா மாவு சேர்க்குறேன். சோடா மாவு சேர்த்திங்க அப்படின்னா தான் வாழைக்காய் பஜ்ஜி வந்து புசுன்னு வரும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வெறும் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக ஆயிடக்கூடாது, அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் பஜ்ஜி வந்து நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுனால நான் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி ஒரே ரொட்டேஷனில் அடிச்சுட்டு வாங்க. பார்க்குறதுக்கே நல்லா மாவு வெண்ணெய் மாதிரி திரண்டு வரணும், அந்த அளவுக்கு அடித்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், முதல்ல இருந்ததுக்கு மாவு நல்லா வெண்ணெய் மாதிரி ஆயிருக்கு. இப்போ நம்ம இது கூட இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா எவ்வளோக்கு எவ்வளவோ அடித்து மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பஜ்ஜி நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ மாவை கையில் இப்படி முக்கிட்டு தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒட்டணும். அப்போனா தான் நம்ம வாழைக்காய் மாவு நல்லா ஒட்டி வரும். வாழைக்காவை இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நல்லா பஜ்ஜி மாவில் இந்த மாதிரி பரட்டணும். இந்த அளவுக்கு மாவு கோட் ஆகணும். இப்போ நான் பஜ்ஜிகள் போடுறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் இதில் 3 பஜ்ஜி போட்டிருக்கிறேன். இது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பஜ்ஜி நல்லா புசு புசுன்னு அழகாக வந்திருக்கு. இப்போ எல்லா பஜ்ஜியுமே நம்ம எடுத்துடலாம். சுவையான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.